எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட வந்திருக்கோம். சரி வாங்க, அந்த அப்டேட்ஸ் என்னன்னு போய் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஃபர்ஸ்ட் அப்டேட், நம்ம டாடா படத்தோட டைரக்டர் கணேஷ் பாபு அவரோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை நம்ம ஸ்கிரீன் சீன் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஜெயம் ரவி இந்த படத்துல லீடா கேஸ்ட் பண்ணியிருக்கிறது அப்டேட்ஸ் வந்திருக்கு. இவங்க ஆல்ரெடி ஜெயம் ரவி வச்சு பிரதருங்கிற படமும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டாடா படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸ் ட்ராமாவாக இருக்கும். ஸோ இது அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம். ஸோ சேம் ஜானரில் போகிறாரா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர் ஒரு ஹிந்தி படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு, சிக்காந்தார். ஸோ இந்த படத்தில் சல்மான் கான், நேஷனல் க்ரஷ் ராஷ்மிகா மந்தனா, ஸோ இவங்கெல்லாம் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு புது கேஸ்டிங் அப்டேட் வந்திருக்கு. நம்ம நடிப்பு அரக்கன் நம்ம ஃபர்த் ஃபசல் இந்த படத்தில் ஆன்போர்ட் ஆயிருக்காரு. ஸோ நம்ம ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மூணு படம் ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்று வந்து கஜினி, ரெண்டாவது அகீரா, அதுக்கப்புறம் நம்ம துப்பாக்கி படத்தோட ரீமேக். ஸோ மூணுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட் வேர்டிக்டாக தான் இருந்துச்சு. ரீசெண்டாக வேற நம்ம அட்லி போய் ஹிந்தியில் ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று செட் பண்ணியிருக்காரு ஜவான். இப்போ அடுத்த படமும் ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரை வச்சு தான் பண்ண போகிறாரு அப்படின்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. அங்கேயும் நம்ம ஏஆர் முருகதாஸ் போய் பட்டையை கிளப்புவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், ஏஆர்ஆர்பிடி ARRPD06 அப்படின்னு ட்விட்டர்லலாம் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை, நம்ம ஏஆர் ரஹ்மானும் பிரபுதேவாவும் சிக்ஸ்த் டைம் ரீயூனைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காம்போ ஆல்ரெடி அவங்க 90s போட்ட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் இந்த காம்போவோட சாங்ஸ் தான் யூஸ் பண்ணி டான்ஸ் நம்பர்ஸ் இப்போ வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேர் மூன் வாக் அப்படின்னு வச்சுருக்காங்க. பயங்கர ஆப்டான டைட்டில். அண்ட் பிரபுதேவாவோட போஸை பார்க்கும் போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட். அண்ட் ஆப்வியஸ்லி பிரபுதேவாவோட டான்ஸ் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை பிஹைண்ட் டூட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பிஹைண்ட் டூட்ஸோட சிஇஓ மனோஜ் என்எஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்த அப்டேட், நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. பட் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்டிங் அப்டேட் வந்திருக்கு. அது நம்ம யூடியூப் லெஜண்ட் காத்து கருப்பு கலை தான். போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம், நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம். நம்ம விக்னேஷ் சிவன் படம் பார்த்திங்கனாலே கேரக்டர்ஸ் எல்லாமே மினிமலாக தான் இருக்கும் லைக். ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ராகுல் தாத்தாவாக இருக்கட்டும், நம்ம ஆர்ஜே பாலாஜியோட காமிக் சீன்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஃபிலிம் அது எப்போவுமே ஒரு மாதிரி தனியாக தெரியும். அண்ட் காத்து வாக்கில் ரெண்டு காதலில் நம்ம கலா மாஸ்டரை யூஸ் பண்ண விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே நம்ம காத்து கருப்பு கலையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள். இந்த டிஃப்ரெண்ட்டான ஆளை நம்ம விக்னேஷ் சிவன் எப்படி யூஸ் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம தளபதி பர்த்டே மந்த். ஆல்ரெடி நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. ஒரு பக்கம் தளபதியோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது, இன்னொரு பக்கம் டீசர் ஏதாவது ரிலீஸ் ஆகுமா, அப்படிலாம் ஒரு அப்டேட்ஸ் வருது. பட் இப்போ இந்த வாட்டி அதையும் தாண்டி கோட் படத்துக்கு ஆல்ரெடி ஒரு 15 ஸ்டோரியை ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் என்னடானா இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு டைம் ட்ராவல் படமாக இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃப்ளைட் ஹைஜாக்கர் டிபி கூப்பர் இருக்கார் இல்லையா, அவரோட கதையாக இருக்கும், இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் ஆன பர்சனாக இருக்கார்ல அவரை பற்றின கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த கதை என்னன்னா 2004 மாஸ்கோவில் ஒரு 40 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த கொன்னதை யாரை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம தளபதி கோட்டோட கதை அப்படின்னும் குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம தளபதி இந்த படத்தில் என்னவா வராரு, விபி அந்த படத்தில் என்ன குக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி விபி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் தெளிவாக இருக்கேன். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட அப்டேட், வேட்டையன் அப்டேட் இல்லை. நம்ம பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து சைட் அண்ட் சவுண்ட்ஸோட பெஸ்ட் 25 ஃபிலிம்ஸில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட காலா படத்தை ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் 25 ஃபிலிம்ஸ்னு அவங்க சொல்கிறது ஓல்டு பாய், கெட் அவுட், பார்பரா, இந்த மாதிரி கல்ட் மூவிஸ் எல்லாமே அந்த 25 ஃபிலிம்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில் நம்ம பா ரஞ்சித்தோட காலா படமும் இருக்கிறது நம்ம தமிழ் சினிமாவுக்கே ரொம்ப பெருமையான மூமெண்ட். எங்களை மாதிரியே உங்களுக்கும் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது டென்கொட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.